பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். வழக்கம் போல தான் நம்ம டைனிங் டேபிளில் ஃபிஷ் பிரியாணி பண்ணோம். அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபோனில் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நிறைய தடவை வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணேன், பட் இந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்கல, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது. இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷஸ் வந்து நிறையா பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு மட்டன் ஸ்டியூ தான் பார்க்க போகிறோம். மட்டன் ஸ்டியூ ஜென்ரலாக வந்து ஒரு கோகோனட் பேஸ்டு, அதாவது தேங்காய் பால் பேஸ்டு மட்டன், கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம செய்கிறோம். அதாவது இதை வந்து ஆப்பம், தேங்காய் பால், ஈவன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஒரு கேரளா டிஷ்ஷு, ஈவன் திருநெல்வேலியிலையும் இதை செய்வாங்க. நம்ம எல்லாமே கலந்து ஒரு சூப்பராக நம்ம செய்ய போகிறோம், நம்ம ஸ்டீலில் பண்ண போகிறோம். ஸோ மட்டன் ஸ்டூக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. மட்டன் ஸ்டூக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டன் அரை கிலோ, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன், உருளைக்கிழங்கு இரண்டு, தேங்காய் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன், பட்டை இரண்டு, கிராம்பு இரண்டு, ஏலக்காய் இரண்டு, நீளமாக நறுக்கிய இஞ்சி நெல்லிக்காய் அளவு, நீளமாக வெட்டின பூண்டு பத்து நம்பர், கருவேப்பிலை சிறிது, நீளமாக நறுக்கின வெங்காயம் ஒரு நம்பர், பச்சை மிளகாய் நான்கு, மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் பால் அரை மூடி, தாளிக்க தேவையான பொருட்கள் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன், நறுக்கின சின்ன வெங்காயம் பத்து நம்பர், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. மட்டன் ஸ்டூ எப்படி பண்றதுங்கறத பார்த்தறலாம். இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் தேங்காய் பயன்படுத்துறோம். பயன்படுத்தியாச்சு, என்ன சூடாகட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மட்டனை, தென் அதோட உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு சேர்த்து தனியாக வேக வச்சு இந்த தண்ணியோட எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மட்டனோட ஒரு சூப்பராக அந்த ஸ்டாக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சூடாயிருச்சு, இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கிறோம். பாருங்க வெடிச்சிருச்சு, வெடிச்சு வருது. இதில் நம்ம நல்லா நீளமாக நறுக்கின இஞ்சி, அதே மாதிரி கொஞ்சமாக பூண்டு, தென் அதிலே பச்சை மிளகா, இதுவும் நம்ம நீளமாக நறுக்கினதே போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா தான் காரம் மேக்ஸிமம். ஸோ நமக்கு பச்சை மிளகா மிளகுத்தூள் தான், அதனால் நம்ம பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். தென் அடுத்ததாக இதிலே நம்ம பெரிய வெங்காயம், நல்லா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு மட்டன் லவர், நான்வெஜ் லவர் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கக்கூடிய ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில பேர் மஞ்சத்தூள் சேர்த்து கூட செய்வாங்க, பட் நம்ம கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி வந்து நான் மட்டனில் சேர்த்துருக்கேன், இது நம்ம அந்த கறிக்கு தேவையான பேசிக் இங்கே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை வாசனை போட்டும், பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம மிளகுத்தூள், இது ஒரு காரம், இதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பட் இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக முக்கியம் நமக்கு. இந்த மிளகுத்தூளோட அந்த டேஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களை ஸ்டியூனாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிம்மில் நல்லா அடைப்பொருமையாக வேகணும், அதுதான். பட் நம்ம வந்து வீட்டில் செய்கிறோங்கிறப்ப இந்த மாதிரி தனியாக வேக வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து இந்த வேக வச்ச மட்டன் உருளைக்கிழங்க நான் சேர்க்க போகிறேன். நமக்கு டைம் இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா இதை நம்ம டைரெக்டாகவே பண்ணலாம். இந்த மட்டனு உருளைக்கிழங்கு ரவா போட்டு அப்படியே ஸ்லோ ஃபயரில் தண்ணி ஏற்றி அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கொதித்து பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நான் மட்டன் வேக வைக்கிறப்பே அதில் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், பட் இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தென் மூடி போட்டுறேன். ஒரு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபயரில் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த மசாலா எல்லாம் மட்டன் உருளைக்கிழங்கோட சேர்த்தோம், தென் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். பக்கம் ரெடி ஆயிடுச்சு, வழக்கம் போல் வாவ் மூமெண்ட். வாவ், சூப்பர். உங்களுக்கு பாருங்கள், ஒரு மிதமான சூட்டில் நல்லா கம்ம கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் கலந்துக்கிறேன். இதில் அப்படியே ஸ்லோ ஃபயரில் அப்படியே டிஸ்டர்ப் இல்லாமல் அது பாட்டுக்கு கொச்சிக்கிட்டு இருக்கட்டும். இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே நல்லா.
இது லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு, அதாவது ஒரு தாளிப்பு. நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு நெய் இல்லை அப்படின்னாலும் நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் தாராளமாக செய்யலாம். நெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமாக நம்ம லைட்டாக வதக்கினா போதும், கலர் மாறக்கூடாது. அது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் அகைன் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், சூப்பர். இது ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு லைட்டாக ஒரு பஞ்சு தான். அது இதை நம்ம மேலாக ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பர். பார்க்கவே ரொம்ப அழகாக நல்லா சுவையாக இருக்குது. தென் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுவோம். அட்டகாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேங்காய் பொருளோட இந்த மசாலாலாம் சேர்ந்து, இந்த நெய்யாக இருக்கட்டும், அந்த தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், ஈவன் அந்த ஸ்லைஸ்டு க்ரீன் சில்லி எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட் வந்துருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டை வந்து நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். மட்டன் ஸ்டூ எப்படி செய்யறதுங்கிற பார்த்துடலாம். சுத்த செஞ்சா மட்டனோட இஞ்சி பூண்டு விழுது, உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்து வேக வச்சு தண்ணியோட தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில தேங்காய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சு, நறுக்கின வெங்காயம், வெட்டின இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனோம்னா வேக வச்ச மட்டனை கலந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கொதி வந்தோன்னா தேங்காய் பால் கலந்து தனியாக ஒரு கடாயில நெய் ஊற்றி நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகுத்தூள் சேர்த்து தாளிச்சுட்டு அந்த ஸ்டூவில் கலந்துட்டோம்னா சூப்பரான மட்டன் ஸ்டூ தயாராகிடும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ராயல். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸு, நம்ம எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இதெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் டக்குன்னு பூச்சி வந்துடும், கொஞ்ச நாளே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சமாக நெல் விதை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பூச்சி வராமல் இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பராக நல்ல எம்மியான டிஷ்ஷோட உங்களை சந்திக்க போகிறேன். அந்த டிஷ்ஷோட பேர் புண்ணாக்கு குழம்பு.